ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என் வீட்டில் எனக்கு எந்த வேலையுமே ஓடலைங்க. என்னன்னு நீங்களே பாருங்க. காலையில் ரைம்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி ஆ உடனே தான் சொன்னேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலக்கு இட்லி தான் போட போகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் பிரியாணி. ஸோ புதினாவும் ரெடியாக இருக்குது, சிக்கனும் ரெடியாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னிக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மாவு பாருங்கள், காலையிலே எடுத்து வெளியே வச்சுட்டேன். ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இட்லிக்கு வந்து ஒரு டிப்ஸ் சொல்லியிருந்தாங்க, என்னென்னா ரொம்ப வந்து மாவை கலக்கக்கூடாது, லைட்டாக தான் கலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இட்லி நல்லா சூப்பராக பூ மாதிரி வரும். ஸோ இன்றைக்கி அதையே ட்ரை பண்ணலான்ட்ருக்கேன். என்ன காக்கா பாருங்கள், காலையிலே வந்துருச்சு காக்கா. இப்போ அதுக்கு வைக்கிறதுக்கு தான் ஒன்றும் இல்லை, வீட்டில் பிஸ்கெட் இருக்காங்கப்பா. ஒரு பிஸ்கெட் இருக்குது, ஒரே ஒரு பிஸ்கெட் இருக்குது. ஸோ அதை வைக்கலாம். இப்போ இதில் வந்து எண்ணெயை தடவிடலாம். ஓகே, காலையில் வந்து இட்லியை முடிச்சுட்டு அடுத்து பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இன்னும் பாப்பா வர தூங்கிட்டு தான் இருக்கா, இன்னும் எந்திரிக்கல. முடிச்சா, ரெண்டு வாட்டி முடிச்சா பால் குடிச்சிட்டு திருப்பி தூங்கிட்டா. ஸோ பார்ப்போம். நான் வந்து நேற்று வந்து இட்லியை வந்து இட்லி மாவுக்கு தான் போட்டேன். இட்லி நல்லா வருமானு தெரியல, பார்ப்போம் இன்றைக்கி எப்படி வருதுன்னு இட்லியை. ஸோ பாருங்கள், வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சட்னிக்கு கொஞ்சம் தேங்காய் போட்டு அரைப்பேன். ஸோ தேங்காய் ரெடியாக போட்டு வச்சுருக்கேன். சரி, இட்லி வந்து வேகட்டும், அதுக்குள்ளேயும் நம்ம ஹாலில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வந்துடலாம். அப்பாவும் பையனும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. எப்போவுமே வீடு கூடும்போது இது மட்டும் அசைஞ்சிடக்கூடாது, உடஞ்சிருச்சுன்னா ஒருத்தன் கத்திக்கிட்டே ஓடி வருவான், ஏமா வீட்டை உடைச்ச அப்படின்ட்டு. அவர் கட்டின வீடாக அது. ஸோ இட்லி பார்த்திங்கன்னா என் பாப்பாவுக்கும் என் பையனுக்கும் தான் போட்டேன். ஸோ இப்போ எங்களுக்கு வந்து நான் தோசை தான் ஊற்ற போகிறேன். ஸோ டிஃபனை முடிச்சுட்டு நம்ம பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னடா இவன் வேலையே ஓடலைன்னு சொன்னாலே இப்போ புரியுதா அவங்களுக்கு, ஏசி ரிப்பேர் ஆகிடுச்சுங்க, அதனால் ஒரு வேலையும் ஓடலை. ஏசி ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆள் வந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கிற சேட்டையை பாருங்களேன். வெயிட் பண்ணு, அதெல்லாம் ஏசி சரி பண்ண வந்திருக்காங்க. வேர்க்குது வேர்க்குதுன்னா நான் என்ன பண்ணுறது, வெயில் அடிக்குதுல்ல, வேர்க்க தானே செய்யும். இது சிக்கனு, சிக்கன் நம்ம என்ன பண்ணு, 159 ரூபாயாம் ஒரு கிலோ. இதா அப்ப சொரிக்கலாம் இந்த சிக்கன். ஆமா, அது வாங்கிட்டேன். எங்க இருக்கு, வாங்க மீட் பண்ணலாம். மட்டன் எல்லாம் இருக்கும், உனக்கு பிடிக்குமா மட்டன் பிடிக்க போலையா, பிடிக்குமா? மட்டன் வாங்கி தரணுமா? சரி வாங்கி தரேன். அது ஏதோ பொம்மை, தூசியெல்லாம் உன் மேல விழுதோ, நீ தானே பார்க்கணும்னு ஆசைப்பட்ட. மோட்டர் பொட்டில் தான் பார்க்கணுமா? இறங்க இறங்க. ஐயோ, மோட்டர் அங்கிள் கீழே விழ போறாங்கடா. திருட அங்கிள் மேலேயே விழுந்துட்டாங்க மோட்டர் அங்கிள். திருட அங்கிளும் மோட்டர் அங்கிளும்
கம்மு மாதிரி ஒட்டிக்கிட்டாங்க. பயமா இருக்கடா உன் பல்ல பார்க்க, பயமா இருக்கடா உன் பல்ல பார்க்க, வேறு வாயெல்லாம் பார்க்க. உன் பர்ஸ் அங்கதாமா இருக்கு. இல்லைம்மா உன் பர்ஸ் அங்கே தான் இருக்கு, போய் பாரு. ட்ராலு தான் இருக்கும், போய் பாரு, எடுத்து காமி பாப்பா அம்மாக்கு. இருக்கா? இருக்குல்ல. ஐயோ என்னடா, எந்த பேக் உள்ள எங்க இருக்கு? அது உள்ள அவங்க திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க ஏசி ரிப்பேர் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ கேள்வி கேட்குறான்ட்டு, இவ்வளோ கேள்விக்கு பதில் சொல்லணுங்க. இதனால் நான் சிக்கன் பிரியாணி பண்ணுறதை வீடியோ எடுக்க முடியலங்க, சாரி. இதோட இன்னைக்கு வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.